அம்மா. மோகனாம்பா. ஆ? உண்டா இருக்கிறியா? ஆ. என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆ? உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும்? இவ்வளவு பெரிய வயித்த வச்சுக்கிட்டு எப்படி மாவு அரைக்கிற? இறக்கி வச்சிருந்தா அரைப்பேன். ஆ? வயித்தையா? ஆ? வயித்தையா? ஆட்டுக்கல்லத்தான். வடைய திங்க சொன்னா பொத்தல ஏனிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல. போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புன ஒரு வர்றாரு, அவரை கேளு. அதுமா, அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா? குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ணெய் வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து பந்துல இருந்து தாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடியே, அடி அடி, நல்ல கட்டுது பந்து அடிக்கிற. எரி எரி எரி, பந்து விளையாடுற பந்து அடிச்சண்ணா. இங்க வந்து வேடிக்கை பாக்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின்கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம், நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் பயத்துல கட்டிக்கிட்டு போறவன் வரவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்குத்தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயத்தை பிடிச்சுக்கிட்டே நடக்க. போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. பட்டத்துக்கு ஜம்